நீங்க முக கவசம் போடுறீங்க இல்லையா அதே மாதிரி உங்க மனதுக்கும் ஒரு கவசத்தை யோ கான்சியஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா எனக்கு மைண்ட் உச்சந்தலையில இருந்து உள்ள கால் வரைக்கும் இருக்குது அப்படின்றாங்க ஒரு ஒரு டாக்டர் சொல்றாங்க அப்படின்னா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் மைண்ட் இருக்குதான் போய் இப்படி கையை வச்சா வலிக்குது இல்லையா தொட்டா அப்படின்னா கான்சியஸ் இந்த கான்சியஸ்னஸ் தான் மைண்டுன்னு சொல்கிறாங்க அது அந்த பக்கம் நம்ம போக வேண்டாம் இந்த மனது இருக்கு இல்லையா நம்முடைய மனது ஒரு பெரிய போர்க்களமாக இருக்கிறது நம்முடைய மனது இதில் பலவிதமான போர்கள் நடந்துக்கிட்டே இருக்குது மனநல மருத்துவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க ஒரு மனுஷனுடைய மூலையிலே எழுபத்தி ஐயாயிரம் எண்ணங்கள் ஒரு நாளைக்கு கடந்து போகிறதாம் நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு எண்ணங்கள்ங்க எழுபத்தி ஐயாயிரம் எண்ணங்கள் கடந்து போதாம் எதையோ பற்றியெல்லாம் யோசிக்கிறோம் எதையோ பற்றியெல்லாம் சிந்திக்கிறோம் என்னென்னமோ போட்டு குழப்பிக்கிறோம் என்று சொல்றாரு மனது பாதுகாக்கப்பட வேண்டியது ரொம்ப அவசியம் நீங்கள் முக கவசம் போடுறீங்க இல்லையா அதே மாதிரி உங்கள் மனதுக்கும் ஒரு கவசத்தை போடுங்க வார்த்தை என்கிற கவசத்தினாலே இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும்போது எதிர்மறையான நாம் என்னால் வாழ முடியாது என் குடும்பம் என்ன ஆகுமோ தெரியல என் பிள்ளைகள் என்ன ஆவாங்களோ தெரியல யோபுக்கு அப்படிப்பட்ட ஒரு பயம் இருந்தது வாசங்கள் யோபு மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் நானே வாசிக்கிறேன் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது அப்படியே எனக்கு வந்தது தமிழ்ல அந்த அப்படியேங்கிற வார்த்தை இல்லை ஆனா ஆங்கிலத்தில் ஒரு ஒரு மொழிபெயர்ப்பு அப்படியே வந்ததுன்னு போட்டிருக்கு அப்படின்னா இதெல்லாம் என்னன்னா தேவன் அனுப்புனாரு தேவன் அனுமதிச்சிட்டாருங்க இவங்க சொல்றது எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா தேவன் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டாருங்க தீமை எல்லாம் செய்ய மாட்டாரு ஆனா பிசாசை கூப்பிட்டு அனுப்பிவிடுவார் போ பரவாயில்ல நீ போய் பாத்துக்க கொஞ்ச நாளைக்கு உன் கையில கொடுக்குறேன் கையில அவன் தொட்டரக்கூடாது வேலையே போட்டு வச்சிருக்கிறாரான் வேதத்தை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் தேவனை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் தேவனை தவறாய் நீங்கள் புரிந்திருப்பில்லானால் மனது தீமைகளை எதிர்பார்க்கிற மனதாய் மாறிடும் இன்னும் சொல்ல போனா தேவன்கிட்ட இருந்த தீமைகளை எதிர்பார்க்கிற மனதாய் மாறிவிடும் கிறிஸ்தவருடைய வாழ்க்கை சித்திக்காமல் போனதற்கு காரணம் அவர்கள் தேவனிடத்திலிருந்து நன்மை எதிர்பார்ப்பதற்கு பதிலாக தீமையையே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு காரியத்தை சொல்ற மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்று பிசாசு ஒன்று ஒன்னு பயம் இரண்டாவது குற்ற உணர்ச்சி எல்லாம் சொல்லுங்க பயம் குற்ற உணர்ச்சி இது ரெண்டும் பிசாசானவன் கொண்டு வருகிற பெரிய ஆயுதம் உங்களை தேவன் டருந்து பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு நன்மை செய்யாமல் தடுக்கிறதுக்கு உங்கள் மனது தீமையை எதிர்பார்க்க வைக்கிறதுக்கு எனக்கு இதெல்லாம் நடக்குங்க நடந்தே தீரணும் நான் என்னெல்லாம் பண்ணேன்னு எனக்கு தானே தெரியும் நான் எப்படியெல்லாம் இருந்தேன் ஆண்டு சொல்கிறாரு அதை எல்லாம் நான் கழுவி உன்னை ரத்தத்தால் கழுவி இன்றைக்கும் என் பிள்ளையாத்தான் உன்னை பார்க்குறேன் நீ அந்த எண்ணத்துக்கு வா நீ இன்னும் நான் வேலைக்காரன் நான் எப்படியாவது ஓரமாக இருந்துக்கிறேன் முதல்ல செருப்பு எடுத்து வந்து போடு அவனுக்கு மோதிரத்தை போடு போடு வஸ்திரத்தை வஸ்திரத்தை உயர்ந்த கொண்டு வந்து இவன் பிள்ளை நான் ஆண்டவர் சொல்றாரு அவன் பாவிதான் தப்பு செஞ்சானா செஞ்சான் தான் உள்ள வரும்போது மனம் திரும்புதலோட வந்தானா இல்ல அப்பா வீட்டுக்கு வர்றேன்னு வரல வேலைக்காரனா வேலை செய்யலான்னு வந்தான் ஆண்ட சொல்லு உன்னை அப்படிலாம் விட முடியாது நீ என்றைக்கும் என்னுடைய பிள்ளைதான் என்றென்றைக்கும் தேவ அன்பை எண்ணி பாருங்கள் பிரியமானவர்களே அவர் உங்களை என்னைக்குமே தீமைக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார் தீமைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கவே மாட்டார் வியாதிக்கு சாபத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்கவே மாட்டார் இப்படிப்பட்ட நல்ல எண்ணத்தினால மனதை நிரப்புங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் வரும்போது அது அப்பவே இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துங்கள் எண்ணம் வரும்போது சமீபத்தில் எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்தது பாருங்க திடீர்னு என்ன ஒருத்தர் பார்த்து சொன்னதுனால நான் யோசித்தேன் உடம்பு பெருத்துட்டே போகுது இப்படியே போனால் எப்போ சாவிங்கன்னு தெரியாது அப்படின்னாரு திடீர்னு யோசித்தேன் ஒரு நிமிஷம் ஆண்டவரே அப்போ தான் சொன்னேன் அன்னைக்கு இருந்து சொல்கிறேன் இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேன் நானோ சாகாமல் பிழைத்திருந்து கத்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் அதுக்கு என்னென்ன வழி பண்ணணுமோ அதை கம்மி பண்றதுக்கு வாயை கட்டணுமோ வைத்த கட்டணுமோ எதையாவது கட்டி சரி பண்ணிடலாம் ஆனா மனதை கட்டலன்னு வச்சுக்கோங்களேன் எதை கட்டியும் பிரயோஜனம் இல்லை மனது சரியாகலன்னு வைத்துக்கொள்ளுங்களேன் ஒரு மனிதன் வாழ்கிறது அவனுடைய மனதின் எண்ணங்களால் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் விசுவாசம் மனது சம்பந்தப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்